ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே ஸ்பெஷலில் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். எப்பயுமே பிரியாணி பண்ணுறோம், பிரியாணி சாப்பிட்றோம். ஸோ அதனால் என் பொண்ணு வந்து நெய்ச்சோறு பண்ண சொல்லிச்சு. பாலிவுட் ஸ்டைலில் நெய்ச்சோறும் பாகிஸ்தான் ஸ்டைலில் கடாய் சிக்கன். அது வாடலில் வந்து அடுப்பில் தான் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வீட்டிலே அரைங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வேண்டது போடுறாங்க, அது டேஸ்ட்டாக இருக்காது. சில பேர் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க, அது கூட ஓகே தான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ சொல்லிட்டு சிக்கன் கிரேவி வந்து சிக்கனை கடாய் சிக்கன் பண்ணுறதுக்கோசரம் அது ரெடியாக இது பண்ணி வச்சாச்சு. நல்லா வாஷ் பண்ணி ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருந்தோம். அதை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சரி ஓகே, கீ ரைஸ் பண்ணிடலன்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணிட்டோம். குக்கரில் பண்ணால் குக்கரில் அடி பிடிக்காமல் பண்ணணும். நிறைய இடங்கள்ல அடி பிடிச்சி சுரண்டிட்டு கிடப்பாங்க. இப்போ நம்மளாம் பார்த்தோன்னா அடி பிடிக்க பிடிக்காது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து கரெக்டான வந்து அந்த தீயை வச்சுருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்போ குறைச்சி வைக்கணும், எப்போ அதிகமாக வைக்கணும், அதுமாரி வச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுமாரி வந்து நம்ம வந்து கீ ரைஸ் பண்ண போகிறோம். கீ ரைஸில் ரெண்டு விதமான இருக்குது. வெறும் கீ மட்டும் போடுவோம், நெய்யும் போட்டுட்டு இந்த முந்திரி, லவங்கம், பட்டம் இதெல்லாம் போட்டுட்டு காஞ்ச மிளகா ஒரு மூணு, காஞ்ச மிளகா சாரி பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போடுவாங்க. தக்காளி ஒரு தக்காளி பாதியாக கட் பண்ணி போட்டு இது ஒரு நெய்ச்சோறு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கிட்டு, நெய்யில் வெங்காயத்தை வதக்கிட்டு, இந்த லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு, இது ஒரு இது மாதிரி ரைஸு. இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து தயிர்லாம் போட்டால், தயிர் இதெல்லாம் போட்டிங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், பளபளன்னு இருக்கும் வச்சிங்களா. அதனால் இதெல்லாம் போடுவோம். ஸோ இதில் தயிர் அந்தமாரிலாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா பச்சை மிளகா அரிசி தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். அது நீங்கள் எப்படிலாம் அரிசி உங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கலாம், அது தகுந்த மாதிரி அந்த கிளாஸ் ஒருக்கு ஒன் அண்ட் ஆஃப் அதுமாரி போட்டுங்க. அரிசி கொதி இப்போ மூடிட்டு அழகாக இது பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போகிற இந்த ரைஸுக்கு ஜஸ்ட்டு இது பண்ணிட்டால் ரைஸ் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா பொல பொலன்னு இருக்குது, நல்லா ஒயிட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.